ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கும் நம்ம எங்கே வந்திருக்கோம்னு கேட்டிங்கன்னா, செஞ்சியிலேருந்து 20 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கிற பனமலை அப்படிங்கிற ஒரு கிராமத்துக்கு தான். இந்த மலை மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சிவன் கோயில் இருக்குங்க. இந்த சிவன் கோயில் பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து கிட்டத்தட்ட 1300 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்டது. அதாவது 8ஆம் நூற்றாண்டில் ராஜசிம்மன் அப்படின்னு சொல்லப்படுற 2ஆம் நரசிம்மவர்மன் அப்படிங்கிற பல்லவ மன்னனால் கட்டப்பட்டதுங்க. இந்த கோயிலில் இருக்கிற சிவபெருமானோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா தலகிரீஸ்வரர். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா சுற்றி இயற்கை காட்சிகள் அமைய ரொம்பவே அழகான ஒரு இடத்துல கட்டப்பட்டிருக்குங்க. பாதி மலை வந்துட்டு அந்த கிட்ட வந்தாச்சு, முக்காசி இருப்போம். ஸோ முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்படியே பெரிய ஏரி அந்த பக்கம் ஃபுல்லாக இருக்கு. காண 1000 கண்கள் தேவைன்னாங்க, அந்த அளவுக்கு அழகாக இருக்குது. சுற்றி இவ்வளோ தண்ணி நான் பார்த்ததே இல்லை இது வரைக்கும். செம்மையாக இருக்குது பிளேஸு, மூச்சு தான் இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:50 ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா உச்சி வெயில் டைம், கால் போயிடும். இந்த டைம்லாம் வந்துடாதீங்க, 7 மார்னிங் டைம் வந்தீங்கன்னா சூப்பராக இது பண்ணலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து இந்த கல்யாணப்பூண்டின்ற இடத்துல வந்து இந்த தூண்லாம் செஞ்ச இடத்துக்கு வந்து பார்த்துட்டு வந்தேன். அதை தேடி கண்டுபிடிக்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் லேட்டு, இல்லைனா இங்கே இன்னும் சீக்கிரம் வந்துக்கலாம். காலையிலே கிளம்பிடுவேன். தனியாக தான் வந்திருக்கேன், இது ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. தெரியாத இடத்துக்கு தனியாக வந்து புதுசாக 4 பேர் கூட பேசி இடத்த கண்டுபிடிச்சி வர்றது ரொம்ப நல்லாயிருக்கு. எல்லாருமே இங்கே ஒரு விநாயகர் இருக்கா இருப்பாங்க. அது மாதிரி இந்த இடம் நல்லா இருக்குது, ஒரு மாதிரி உட்கார்றதுக்கு மாட்டமாக இருக்க மாதிரி. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பிரம்மா, விஷ்ணு, சரஸ்வதி, திருமால் அப்படின்னு எக்கச்சக்க தெய்வங்களோட சிலை இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை சுற்றி அத்தனை தூண்கள் இருக்குது. அந்த அத்தனை தூண்கள்லேயுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சிற்ப வேலைப்பாடுகளும் அவ்வளோ நுணுக்கமாக பண்ணப்பட்டிருக்குங்க. இந்த கருவறையை சுற்றி பார்த்தீங்கன்னா 3-4 லிங்கம் வந்து இருக்குங்க. அது கூடவே இந்த கோவிலை சுற்றி அவ்வளோ ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கு, ஆனால் எல்லாமே காலப்போக்கில் அழிஞ்சிருச்சுங்க. அப்படியே கோயிலுக்கு பின்னாடி பக்கம் வந்தோன்னா ஒரு மிகப்பெரிய அளவிலான வயல்வெளி, ஒரு மிகப்பெரிய ஏரி இருக்குங்க. சரி, வேற எதனா சுத்தி அந்த கோயில் இல்லாமல் இந்த பக்கம் எதனா சுத்தி பாறை எதனா இருக்கு? எவ்வளோ பெரிய ஏரி பாருங்க, சூப்பராக இருக்கு. ஈவினிங் டைம்ல அப்படியே வெயில் தாழ அப்படி இந்த பக்கம் வந்தோன்னா எவ்வளோ நல்லா இருக்கும். இதெல்லாம் தண்ணி ஓடி ஓடி அந்த அடையாளங்க, பாறையிலேருந்து தண்ணி இங்கே ஃபுல்லாக வந்து 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 அதோடய அடையாளம் ஃபுல்லாக தண்ணி ஓடணும். பாறை ஃபுல்லாக, பாறை ஃபுல்லாக அப்படி தான் இருக்குது, தண்ணி ஓடுனது வரி வரி வரியாக. இங்கே தண்ணி நிற்கிது பாருங்கள், இங்கே நிற்கிது பாருங்கள். ஆழம் இல்லைனா ஆழம் இருக்குமான்னு பார்த்தா தண்ணி தெளிவாக இருக்குது. அடியில் இருக்க செடிலாம் தெரியுது, தெரியுது அவங்களுக்கும் தெரியல பாருங்கள். அடியில் இருக்கிறதெல்லாம் தெரியுது செடிலாம். பரவாயில்ல, பாசை பிடிச்சி போய் மோசமாக இருக்கும். இந்த இடத்துல தண்ணி தெளிவாக இருக்குது, ரொம்ப பெரிய விஷயம். இதுதான் இருக்கும் பாருங்க எப்படி இருக்கு. இது ஆக்சுவலாக இந்த பாறையை பாருங்களேன், கிட்ட போய் காட்டுறேன். இங்கே இங்கே யாருமே அவ்வளோவா இல்லை, ஆனால் இந்த பாறை வந்து சைஸ்க்கு ஒரு சைஸ் மாதிரி ஒரு மாதிரி வெட்டியிருக்காங்க, தெரியுதா? நந்தி ஷேப்பில் வருது, வெட்டியிருக்காங்க. எதுக்கோ வெட்டியிருக்காங்க அந்த பாறையை, அந்த காலத்தில் வெட்டிருக்கலாம் மேபி, எப்போன்னு தெரியல. நம்மளாக ஒரு முடிவுக்கு வரக்கூடாது, பட் வெட்டியிருக்காங்கண்ணா, நல்லாயிருக்கு. அந்த இந்த இடம் பாருங்களேன், இந்த இடம் ஒரு பெரிய ரூம் ஹால் மாதிரி பெருசாக இருக்குது. உள்ளெல்லாம் முளைச்சிருக்கு, இல்லை தண்ணி கிணி உள்ளே இருக்கா என்னன்றது தெரியல. ஆனால் ஃபுல்லாக இங்கே பாருங்களா, ரவுண்டாக அழகாக இப்படி வெட்டிருக்கு. இப்போ பாருங்கள் நல்லா தெரியும், நல்லா இருக்குல்ல, அழகாக ரவுண்டாக வெட்டியிருக்காங்க, செமையாக இருக்குது. இந்த இடத்துல தான் அந்த பாறை இருக்குது பக்கத்தில்.
இந்த கோயிலும் காஞ்சி கைலாசநாதர் கோயிலும் ஒரே மாதிரியான அமைப்பு உடையதுங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு கோவிலுமே சம காலத்தில் தான் கட்டப்பட்டது. இது கூட சேர்த்து இந்த கோவிலை சுற்றி சிங்க முத்திரைகள் நிறையா இருக்குங்க, சிங்கத்தோட சிலைகள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா பல்லவர்களை தான் குறிக்கும். கோயில சுற்றி பார்த்துட்டு கிளம்பியாச்சு. காலு பயங்கரமா சுடுதுங்க. ஐயோ, குளிர்ல என்னால போயிடலாம். உள்ளில போனா முழு என்ன பண்றது பாத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த கோவில்ல எக்கச்சக்க கல்வெட்டுகள் இருக்கு. இந்த கல்வெட்டுகள் எல்லாமே என்ன சொல்லுதுன்னு பாத்தீங்கன்னா, பல்லவர்களோட அரசாட்சி முறையும் அவங்களோட கொடைத்தன்மையும், அது மட்டும் இல்லாமல் இந்த கோவிலை கட்டின இரண்டாம் நரசிம்மவர்மன் அவரோட ஆட்சி முறையை பற்றியும் தெளிவாக சொல்லியிருக்காங்கங்க. அது மட்டும் இல்லாமல் சோழ மன்னர்களோட கல்வெட்டுகளும் இந்த கோயிலில் இருக்குங்க. நம்ம மக்கள் எல்லாருமே குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய ரொம்பவே ஒரு அழகான கோவில் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இது சரியான ஒரு பராமரிப்பு இல்லையா என்ன அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. இந்த கோவிலில் இருக்கிற எக்கச்சக்கமான சிற்பங்களாகட்டும் இல்லை ஓவியங்களாகட்டும் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே நம்மளுக்கு எப்போவுமே கிடைக்காத பொக்கிஷங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டில் தென், சப்ஸ்கிரைப் ஃப்ரம் ராகவர்மன். பை.